முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் தாயை குறித்து திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா தெரிவித்த ஆபாசமான கருத்தால் தமிழகம் முழுவதும் பெண்கள் மத்தியில் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. திமுகவின் மகளிர் அணி தலைவியும் கருணாநிதியின் மகளுமான கனிமொழியே உடனடியாக கண்டனம் தெரிவிக்கும் அளவுக்கு முதல்வரையும் அவரது அம்மாவையும் குறித்து ராசா கொச்சையாக வர்ணனை செய்திருந்தார். தாயை தெய்வமாக போற்றி வணங்கும் பாரம்பரியம் கொண்ட தமிழ் மண்ணில் ராசாவின் அவதூறான பேச்சு மக்களிடம் அதிர்ச்சி, அருவறுப்பு, கோபம் ஆகிய உணர்வுகளை ஒருசேர ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக தமிழ் பெண்கள் இப்படியுமா ஒரு அரசியல்வாதி கேவலமான நிலைக்கு கீழிறங்கி பேசுவார்? முதல்வரின் தாயை மட்டுமின்றி தமிழக பெண் குலத்தையே ராசா இழிவுபடுத்திவிட்டார். அவரும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை மறந்துவிட்டு இப்படி அசிங்கமாக பேசியிருக்கிறார். இதற்காக அவர் ஒட்டுமொத்த தாய் குலத்திடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என ஊருக்கு ஊர் பெண்கள் ஆவேசமாக கூடி கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் கனிமொழியை தவிர வேறு எந்த தலைவரும் ராசாவின் கீழ்த்தரமான பேச்சை உடனடியாக கண்டிக்க முன்வரவில்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். அவரது அண்ணனும் திமுக தலைவருமான ஸ்டாலின் உடனே ராசாவை கண்டித்து மன்னிப்பு கேட்க சொல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் இந்த சம்பவத்தையே கண்டுகொள்ளாமல் பேச்சாளர்கள் கண்ணியமாக பேச வேண்டும் என பொத்தாம் பொதுவாக ஒரு அறிக்கை விடுத்து ஒதுங்கிவிட்டார். ராசாவும் இதுதான் சாக்கு என்று செய்தியாளர்களை அழைத்து நான் அப்படி என்ன தவறாக பேசிவிட்டேன் என கேட்டிருக்கிறார். அரசியல் நாகரிகம் குறித்து மேடைதோறும் பிரசங்கம் செய்யும் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் ராசாவின் பேச்சை கண்டிக்க முன்வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொருவரையும் நமது நிருபர்கள் தொடர்பு கொண்டு கேட்டபோது ராசாதான் விளக்கம் கொடுத்து விட்டாரே என்று ஒரே மாதிரி பதிலளித்தனர். தனது பேச்சை ஊடகங்கள் வெட்டி ஒட்டி திரித்து வெளியிட்டதாக ராசா கூறுகிறார். அவ்வாறு செய்திருந்தால் அது கிரிமினல் குற்றம். அப்படி செய்த ஊடகங்கள் மீது ராசா வழக்கு தொடரலாம். ஆனால் அவர் அப்படி செய்ய முன்வரவில்லை. பொதுவாகவே பெண்களை கொச்சைப்படுத்தியும் கீழ்த்தரமாகவும் பேசுவது திமுக தலைவர் பலருக்கு வாடிக்கை. சசிகலாவை உதயநிதி கேவலமாக பேசிய சர்ச்சை ஓய்வதற்குள் திண்டுக்கல் லியோனி தமிழக பெண்களின் இருப்பு குறித்து ஆபாசமாக பேசினார். இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பில் உள்ள திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஏன் மௌனமாக இருக்கிறார் என விசாரித்தபோது சட்டசபையில் ஜெயலலிதாவின் சேலையை பிடித்து இழுத்தவரால் ராசா மீதும் உதயநிதி மீதும் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என திருப்பி கேட்டார் ஒரு அதிமுக நிர்வாகி. ராசா பேச்சு குறித்து திமுகவினர் யாரும் வாய் திறக்க வேண்டாம், இந்த சர்ச்சை தானாக ஓய்ந்துவிடும் என ஸ்டாலின் கட்டளையிட்டு இருப்பதாக அறிவாலயம் வட்டாரங்கள் தெரிவித்தன. தமிழக மக்கள் மீதும் தமிழ் பெண்கள் மீதும் அவர் கொண்டுள்ள நம்பிக்கை பிரமிக்க வைக்கிறது.